வணக்கம். கையை காட்டிய ஸ்டாலின், அமைச்சர்கள் கப்சிப், அதிமுகவினர் சாக். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தனி பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சி அமைத்துவிட்டால் பிற கட்சிகளை, குறிப்பாக எதிர்கட்சிகளை அவ்வளவு எளிதாக பேச அனுமதித்து விட மாட்டார்கள். கூச்சல்களுக்கிடையே போராடிதான் பேசுவார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த அதிமுக ஆட்சி வரை இதுதான் நிலைமை. உதாரணமாக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் மானிய கோரிக்கையின் போது திமுக எம்எல்ஏக்கள் விவாதத்தை தொடங்கும் போது பெஞ்சை தட்டி சத்தம் போட்டு பேசுவதை மறிப்பார்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள். இதை சம்பந்தப்பட்ட அமைச்சரும் கண்டுகொள்ள மாட்டார். இதனால் தங்களது கருத்தை பதிவு செய்ய முடியாத கோபத்தில் திமுக பலமுறை வெளிநடப்பு செய்தது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து செல்கிறார் என்ற பாராட்டுகளை பிற கட்சிக்காரர்களிடமிருந்தே கேட்க முடிகிறது. இதை நிரூபிக்கும் வகையில் நேற்று சட்டசபையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடைபெற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மானியத்தின் மீதான விவாதத்தில் திமுக எம்எல்ஏக்கள் உட்பட 8 எம்எல்ஏக்கள் பேசினார்கள். அதில் அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான வேலுமணி பேசும்போது, எங்கள் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்படுகிறது, அம்மா உணவகங்கள் தொடர வேண்டும், கோவையில் பல திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன என்று பேசும்போது அமைச்சர் நேரு குறுக்கிட்டு பேச தொடங்கியதும் முதல்வர் ஸ்டாலின் தனது கை அசைவால் உட்கார சொன்னார். உடனே அமைச்சர் நேருவும் முடிவில் சரியான பதில் தருகிறேன் என்று அமர்ந்து விட்டார். சிறிது நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் எழுந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேச வேண்டாம், அவர்களை முழுமையாக பேச விடுங்கள், கடைசியாக விளக்கம் சொல்லுங்கள் என்றபோது திமுக எம்எல்ஏக்களை திகைத்து போய்விட்டனர்.